நிறைய வழியில் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன இழந்துடுறோம்னு கேட்டால், நமக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியலை நம்ம இழந்துடுறோம். நம்ம வந்து அதை கவனிக்காமல் போயிடுறோம். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அநேக வழியில் நம்மால் இனிமேல் எந்த பயனும் இல்லை அப்படின்ற ஒரு நினைவு நமக்கு வருவது இயல்புதான். இது உண்மை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏங்க, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள். படிக்க போனால் பிரச்சனை, படிக்காட்டியும் பிரச்சனை இல்லையா? வேலைக்கு போனால் பிரச்சனை, வேலைக்கு போகாட்டியும் பிரச்சனை. வேலை கிடைச்சாலும் பிரச்சனை, வேலை கிடைக்கலனாலும் பிரச்சனை. நடந்தாலும் பிரச்சனை, நின்னாலும் பிரச்சனை, உக்காந்தாலும் பிரச்சனை, படுத்தாலும். என்னங்க உண்மையாக சொல்லுங்கள், உண்மை தானேங்க? கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை, பிள்ளை இருந்தாலும் பிரச்சனை, பிள்ளை இல்லைனாலும் பிரச்சனை. ஏதாவது ஒன்றில் நிம்மதியாக இருக்க முடியுதா? நிம்மதியாக இருக்க முடியுதா? கல்யாணம் கட்டுறது எதுக்கு கட்டுறாங்க? நிம்மதியாக இருக்கணும் தான் கட்டுறாங்க. கேட்டு பாருங்க, யாரையாவது நிம்மதியாக இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. யாராவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு நான் போய் பார்க்கணும் அவங்கள போய். கல்யாணம் கட்டின பிறகு அப்படி நிம்மதி பெருமிச்சு விட்டோம் பாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க, போன பெருமிச்சு திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும், நிம்மதி இழந்துட்டோம் பாஸ்டர். இப்போ போய் நிறைய பேர் கேட்டு பாருங்க, எப்படிங்க கல்யாணம் எப்படி நல்லா பிடிப்போதா? பிரதர், இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுதான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கல்யாணம் வந்து உண்மையாக பார்த்தா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருது. என்ன மாதிரி முடிவு? மாப்பிள்ளை தேடுற படலம் நின்று போகுது, பெண் தேடுற படலம் நின்று போகுது, பார்க்குறவங்கெல்லாம் கல்யாணம் ஆகலையான்னு கேட்குற பிரச்சனை நின்று போயிடுது. ஆனால் மேரேஜ் இஸ் அ டிஸ்கவரி ஆஃப் நியூ ப்ராப்ளம்ஸ். கல்யாணன்றது புது புது பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிற ஒரு இடம். ஐயோ, இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு பார்க்குற ஆயின் உயர்ந்து போகிற இடம் எது? என்னது? கல்யாணம். பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் என்ன போலவே இருக்கும் விரும்புகிற எல்லாம் சங்க எல்லாம் பிரம்மச்சரியாக இருங்க, யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு தம் மகளை கொடுக்காதவன் ரொம்ப பாக்கியம் பண்ணான்றாரு. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணுறவங்க தங்க சரீரத்தில் நிறைய பாடுகளை அனுபவிப்பார்கள். யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார். அதுக்காக கல்யாணம் பண்ண உட்காந்து பாருங்களேன், அதில் நிறைய பாடு, அது பிரச்சனை, அது ஒரு பக்கம் கிளப்பிக்கிட்டு போகும். ஆக மட்டும் உயிரோட வாழ்கிற காலம் வரைக்கும் என்ன இருக்குது? ஆமாம், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கைன்றது இல்லவே இல்லை. என்ன இங்கேருந்து இன்னொருத்தரை பார்க்கும்போது பச்சையாக தெரியும். பக்கத்தில் போனால் தான் சோதம்னு கண்டுபிடிப்போம். உண்மைங்க, தூரத்துலேருந்து பார்த்தா ஏதேன் தோட்ட மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தா ஓஹோ, இது பயங்கரமான இடம் போல இருக்கு. அவர் வெள்ளை வெள்ளைய போடுறத பார்த்தோன்னே நினச்சிடாதீங்க, அப்பா இப்போ தேவதூதனா இறங்கி வந்திருக்காருன்னு. இந்த அம்மா போடுற பிரைஸ்லான்லாம் பார்த்து பரவாயில்ல, நிம்மதியாக போகுது போலுக்கு வாழ்க்கைன்னு. வீட்டுக்கு போய் பாருங்க, அப்போ தெரியும் இல்லையா? சில பேர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறத பார்த்தா அவங்க போட்டிருக்க கண்ணாடி மாளிகை மாதிரி கட்டடம் இருக்கும். அப்பா என்ன கொடுத்து வச்சவங்கப்பா, ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறாங்க. அவ்வளோ போய் கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸில் மண்டையை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கேன். யார் ஐடியில் வேலை செய்கிறேன்னுவான், 100,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னுவா, அதுக்கு 1 கோடி நோய் உள்ள இருக்கும் இல்லையா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது இல்லைங்க. யோசேப்புக்கு பிரச்சனைகள் இருந்தது, அது நீங்கள் மறுக்கவே முடியாது. எப்போ பிரச்சனை இருந்ததுன்னு கேட்டால், அவர் உத்தமனாக வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்வது எப்படி நின்னார் பாருங்க, அவருக்கு என்ன இருந்தது? பிரச்சனை வந்துச்சு. சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம வந்து சில பிள்ளைங்க பொதுவாக நினைக்கிறது, அதாவது நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணோன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு கூட்டம் என்ன நினைக்குது, நம்ம கல்யாணம் பண்ணி விரும்புனா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பைபிளுக்கு ரெண்டுமே இருக்கு, ரெண்டு ஸ்டோரியும் இருக்கு. யாக்கோபு 7 வருஷம் ராகேல் மேல் அன்பு வைத்து அதுக்கப்புறமா கிடைக்காம போய் இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சு விரும்பின பொண்ணை கட்டினா, கடைசியில் நான் செய்ய வேலைன்னு பொய் சொன்ன பொம்பளை யாரு? அதே ராகேல் தான். இந்தம்மா மடிக்குள்ளேயே விக்கிரங்களை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. யார்? ரொம்ப விரும்பி செலக்ட் பண்ணி கட்டினார் பாருங்க. அதான் அதே இது கல்யாணம் பண்ணி நேசிச்சார் பாருங்க. யார் அவர்? இவருடைய அப்பா ஈசாக்கு. அவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும்ல, வயசான காலத்தில் கண் தெரியாமல் போனா ரூபவதி என்ன வேலை பார்த்தா பாருங்க. பிரச்சனை இல்லாத வீடுன்னு ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேருக்கு சிரிக்க முடியாம என் வேதனையை சொல்றீங்க, என் கஷ்டத்தை அப்படியே சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க. உங்க கஷ்டம் இல்லை, எல்லாரு கஷ்டமும் இதுதான். எல்லாரும் ஒரே படகுல தான் என்ன பண்றோம், பயணிக்கிறோம். போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்பது இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, இந்த போராட்டங்கள் நம் மேல மேற்கொண்டு எழும்பும் போது நம்ம எந்த உணர்வுக்கு வந்துருவோம் தெரியுமா? இனி நமக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை. எலியா அந்த மாதிரி ஒரு நாளுக்கு வந்தார். அவருக்கு வந்த போராட்டத்தில் உடனே சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் என் சாகிறது எனக்கு நலம், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் முன்னோர்களை பார்க்கிலும் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல,
I'm good for nothing endra mar solitaru. So many times when problems go beyond our heads, we don't see a potential left behind in our life. நமக்கு இனிமே ஏதாவது ஒரு திறன் இருக்கா, பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு நம்ம மறக்கக்கூடிய நிலையில நம்ம தள்ளப்படுகிறோம். எந்த தேசத்துல நான் சிறுமப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை செழிக்க செய்தார். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள நான் போய் கொண்டிருக்கும் போது எனக்குள்ள என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்னா, நான் கனி உள்ளவனாய் மாறுகிற ஒரு தன்மை எனக்குள்ளே மறைந்துதான் இருந்தது. அந்த பொட்டென்ஷியல் கண்டினியூஸ் எக்ஸிஸ்ட். ஆனா நம்ம என்றைக்கு அதை ஐடென்டிஃபை பண்றோமோ அன்றைக்கு தான் நாம் மறக்கிற அனுபவம் பரிபூர்ணப்படும். நீங்கள் சங்கீதம் 6:6-7 வசனங்களை வாசித்தால் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை நான் மிகவும் ஈரமாக்கினேன், என் கட்டிலை நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிடுச்சு, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிடுச்சுன்றார். அப்படின்னா அவர் அது என்ன பொயிட்டிக்கலாம் என்ன சொல்றாருன்னா, என்ன வாழ்க்கையே அழுகுங்க, வாழ்க்கையே பிரச்சனை, கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு, சத்துருக்களால் மனசில் வந்த வேதனை கொஞ்சம் கிடையாது, அவ்வளோ பாடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அழுகையும் கண்ணீரோடையே அவர் கதையை முடிக்கலை. அவர் உடனே அடுத்த வசனம் எழுதுறாரு, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அப்போ அர்த்தம் என்ன? அந்த கடந்த கண்ணீர் கவலை எல்லாம் இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் தான் ஜபத்தை கேட்க பண்ணுகிற கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மறக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் நம்ம பார்க்கணும். இந்த பிரச்சனை வரும்போதும் எனக்கு தெரியும் ராக்காலத்தில் கண்ணீர் தரித்திருக்கும், விடியற்காலம் வரும்போது களிப்பு உண்டாயிருக்கும். கர்த்தர் காரியங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார், அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. கர்த்தர் நான் எந்த தேசத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டனோ அவமானப்பட்டனோ எந்த இடத்துல ரொம்ப துன்பம் சகிச்சனோ அதே இடத்துல கர்த்தர் செழிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த பொட்டென்ஷியல் எனக்குள்ள இருக்கு. நீங்கள் பாருங்க பாருங்க, நிறைய வேளை ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நிறைய வேளை வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல வேலை கிடைக்காம போயிடுச்சு, ஒரு மாசம் டிலே ஆச்சுன்னா வி திங்க் தட் எவ்ரி திங் இஸ் கான் இல்லையா. ஒரு நண்பன் நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்கன்னொடனே வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்ற மாதிரி தான் தோணும். சில பேர் நான் பார்த்துருக்கேன், யாரோ ஒருத்தர் தங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், வாழவே மாட்டேன். சில பேர் ஒருத்தர் ரொம்ப விரும்பியிருப்பாங்க, விரும்பிட்டு விரும்பினாலும் என்ன பண்ணுவாங்க, கடைசரிக்கு இழுத்து பிடிச்சிக்கிட்டு கடற்கரை என்ன பண்ணிடுவாங்க, என்ன பிடிக்கலை ஜோம் பண்ணி பார்த்தா சமாதானம் இல்லைன்னு வாங்க, எங்கள் அப்பா அம்மா பேசினேன், அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்டாங்க, இதை முதல்ல கேட்டிருக்கணும், முதல் நாளே கேட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ கேட்டானா கேட்கும்போது என்ன சொன்னாங்களாம், ஒத்துக்க மாட்டேன்னாங்க, அதனால இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், உன்ன நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். சில பேர் எந்த அளவுக்கு நொறுங்கி போயிடுறாங்கன்னு கேட்டால் இனிமே நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த பிரச்சனையை தாண்டி என்னால் இனி வாழ்கிறதுக்கு நம்பிக்கையே கிடையாது, இனிலாம் நான் தப்பி பிழைக்கவே முடியாது, நான் முன்னேறவே முடியாது, நோ பொட்டன்ஷியல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் யோசிப்பு சொல்கிறாரு, கத்துற என்னை இவ்வளவோ கஷ்டப்பட்டேன் நான், என் குடும்பம் பண்ண உபத்திரவம் வேதனை துன்பங்கள் இதெல்லாம் நான் சகிச்சுட்டு தான் வந்தேன், இதெல்லாம் கர்த்தர் மறக்கப்படினார், ஆனால் அதோடு நான் காலியாக விடுறதில்லை, எனக்கு ஒன்று தெரியும், என் தேவன் இதே தேசத்தில் என்னை வாழ்ந்திருக்க செய்வார், என்னை கணிதர செய்வார்.